ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் டெக் சேனல். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண முடியுது. பட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணமோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு வீடியோட எண்டு வரையும் பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த வீடியோட கிவ்அவேல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிவ்அவே எப்படின்றது கூட தெரியாமல் சில பேர் இருக்கீங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தா ஒரு 20 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கிவ்அவே எடுத்தோடனே வீடியோ வந்து பார்க்குறது. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. காலையில் இப்போ எத்தனை மணிக்கு போகணும்னு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறீங்க. நடுவில் வர அந்த 4 digit இல்லை 3 digit கூட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 10 rupees பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் கிவ் அவே. ஸோ அண்டு முக்கியமான விஷயம், அதில் நம்பரும் வரலாம், இல்லை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேள்வியும் கேட்கலாம். ஸோ அந்த வின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா புது புது அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் அண்ட் டெக் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி உங்களோட டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் லாஸ்ட்டில் வித்ட்ரா ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு என்னென்ற விஷயம் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யோவின். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு குரோமில் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் நவுன்னு பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீன்னு பார்த்தா உங்களுக்கு 2000 காயின்ஸ் தருவாங்க. ஸோ இந்த காயினோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஓகே, ஸோ 20 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஒரே டாஸ்க் தான் 2800 காயின்ஸ். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 ரூபா. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகுது. ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் அந்த அப்ளிகேஷனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது. ஓகே, ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சைன் அப் போனால் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா எப்படி லாகின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மீ ஆப்ஷன், உங்களுக்கு அந்த மீ ஆப்ஷன் தெரியாதான் தெரியல, இப்படி வந்து நிற்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டப்புன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நிக் நேம் இருக்குல்ல, அதை பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் கேட்டு உங்களோட ஓடிபி வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு பார்த்தா அக்கௌண்ட் பண்ணால் லாகின் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும். ஸோ மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதில் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி செக்இன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இங்கே கீழே பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 காயின் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த ரம்மி ஆப்பை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும். ஓகே, ஸோ கிரெடிட்டட் இன் ரிவார்டு வில் பி கிரெடிட்டட் இன் 6 hours பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 minute பார்த்தீங்கன்னா ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓலா கேப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஓலா தான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் லாகின் அண்டு இல்லை ஒலிம்ப்ன்ற அந்த அப்ளிகேஷன். ஓகே, ஸோ லாகின் த ஒலிம்ப் அண்ட் கெட்டு 1200 காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் சொல்லிருப்பாங்க. இன்ஸ்டால் ஆப் அண்ட் ஓப்பன் த ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம கெட் 3000 காயின்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட வேலை. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவள் தான் நம்மளோட வேலை. அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே பேக் போய் கிளைம் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்துப்போம். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம லாகின் மட்டும் தான் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நான் லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ என்னோட ஒரு அக்கௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக லாகின் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. ஓகே, ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஆட் ஆயிருக்கு டெலகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளைம் ஆகலை. ஓகே, ஸோ இதில் கீழே கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இது கிளைம் ஆகிறதுக்கும் லேட் ஆகுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே,
ஸோ இது போல் தான் இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இப்போ எதனா ஏர்ன் பண்ணும். ஸோ இப்படி நீங்கள் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி தான் அந்த 48 ரூபா உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரூஃப் காட்டினேன்ல. ஸோ அதிலெல்லாம் பார்த்தா இருந்துச்சு. ஸோ இது போல் கீழே கொடுத்துருக்க டாஸ்க்கையும் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா பார்த்து அது என்ன பண்ணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ இப்படி பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இவ்வளோ வந்துடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்னு கீழே நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் மாதிரி வைக்காம். ஸோ இது பண்ணால் நீங்கள் 10 காயின் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஐஃபோனுக்கான ஃப்ரேக்மெண்ட்ஸ் பார்த்தா தருவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்தா உண்மைன்னு பார்த்தா நமக்கு தெரியல ஓகே. ஸோ இப்போ நான் 2 பார்ட்டு தான் கொடுத்துருவேன், இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஃபோன் நம்ம கொடுத்துருவாங்களாம். ஸோ இது என்ன கதைன்னு தெரியல. ஸோ இப்படி நீங்கள் 10 காயின் பார்த்தா ஸ்பின் பண்ணி விடலாம். ஸோ ஸ்பின் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இப்போ எனக்கு திருப்பி பார்த்தா ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தா டேக் இட்னு கொடுத்தா அந்த ஆப்ஷன் பார்த்தா ஃபில் ஆகும் ஓகே. ஸோ இது காயின்ஸ்லாம் கொடுத்தா வேஸ்ட்டு தான், ஒரே ஒரு காயின் தான் தரானுங்க. ஸோ இதில் திருப்பி வியூ கொடுங்க. இப்போ பார்த்தா 3 செட்டை சேர்த்துறேன். ஸோ லாஸ்ட்டு செட்டு மட்டும் ஏதாவது வலுவிழுப்பானுங்க போல், வலு அதாவது இழுத்துக்கிட்டே போகணும் போல் கொடுக்காம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் ப்ரைஸ்னு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லை ப்ளூடூத் ஹெட்செட் இதை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்குலாம் எனக்கு உண்மைன்னு பார்த்தா கண்டிப்பாக தெரியல ஓகே. ஸோ இப்போ நம்ம விட்ரா ஆப்ஷனை பார்க்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ விட்ரா தானே முக்கியம், ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்வைட்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ இன்வைட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு 100 காயின்ஸ் பார்த்தினா தருவாங்க ஒரு ரெஃபருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரி வேஸ்ட் தான், அதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. 100 காயின் தான் பண்ணால் தராங்க, பட் நிறைய ரெஃபர் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். ஸோ பாருங்கள், 44 ரெஃபர் 102 ரூபா கொடுத்துருக்காங்க, பட் விட்ரா அப்போ தானே பார்த்தீங்கன்னா ஆப்பே இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 44 ரெஃபருக்கு பார்த்தா நான் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த போர்டிலே பார்த்தீங்கன்னா என்னோடய இதுவே காட்டில் ரேங்கிங்கே தெரியும். ஸோ 42 இருக்குது, அதுக்கப்புறம் 52 இருக்குது. என் ஐடி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் சேர்க்கவே இல்லை. ஸோ அது என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா தெரில ஓகே. ஸோ இன்வைட் பண்ணுறது பார்த்தா வேஸ்ட்டு தான். ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ விட்ரா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிப்போம் ஓகே. ஸோ விட்ரா கிளிக் பண்ணால் மினிமம் 100 112 ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 112 ரூபா, அப்புறம் 175 ரூபா, 220 ரூபா. ஸோ நம்ம இப்போ 100 ரூபா என்கிட்ட இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம விட்ரா கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிமிட்டட் காலியாக போச்சான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் விட்ரா பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசார்ஜ் கூட எடுத்துக்க சொல்கிறாங்க ஓகே. ஸோ இப்போ ரிச் கிஃப்ட் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. மேலே 2 ரீசார்ஜ்னு இருக்குது, 2 சார்ஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் கார்டாக பார்த்தீங்கன்னா தருவாங்களா. நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இருக்கு இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆகுனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பார்த்தா ரீசார்ஜ் பண்ணுவோம்னா அதுவும் 48 மணி நேரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஸோ நான் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொன்னேன் விட்ரா அப்போ ஒரு ப்ராப்ளம்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் யாருமே இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் ஒரு வேளை நம்ம 200 ரூபா விட்ரா பண்ணோன்னா மேபி அது நமக்கு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே. ஸோ 200 ரூபா பார்த்தினா நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 ரூபா நான் ட்ரை பண்ணி பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 100 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிவிட்டு இல்லை 175 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு விட்ரா பண்ணுவோம், விட்ரா சரியான டென்ஷன் ஆகிடும். ஸோ அது எனக்கு தெரியும், ஏன்னா அப்போலாம் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காயின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிட்டு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே. ஸோ எப்படி பேமெண்ட் வருது அப்படின்றது. ஸோ மறக்காம லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிவ்அவே பார்த்தீங்கன்னா மறந்தே போய்ட்டு பாருங்கள். ஸோ கிவ்அவேக்கான கேள்வி கேட்டுடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த அப்ளிகேஷனோட நேம் என்ன, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிவ்அவேட கொஸ்டிங்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருக்கும், அந்த அப்ளிகேஷன் நேம் யார் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவேட வின்னர். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு முடிஞ்சால் லைக்கை தட்டி விடுங்க பிடிச்சிருந்தா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே போல் சூப்பரான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். கூட வர பெல் ஐக்கன் 4 செட் வச்சுக்கோங்க, இன்ஸ்டண்டாக பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிவ்அவேட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. ஓகே, நம்ம தன்னால் ஒரு சூப்பரான ஆப்ஷன் சந்திக்கலாம். அது ஒரு லவ் யூ, பை பை கைஸ், டேக் கேர்.